போது யாரும் என் பின்னாடி வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பக்கத்துல வந்து இன்னும் பிளாக் கலரா ஒரு நிழல் மாதிரி தெரியுற மாதிரி இருக்கும். அப்புறம் ரூம்ல நான் படுத்துட்டு இருக்கும் போது இன்னும் அங்க பிளாக் கலரா வர மாதிரி இருக்கும். லாஸ்ட் இயர் டிசம்பர் வந்து திடீர்னு எனக்கு வந்து சாப்பிட முடியாம போயிடுச்சு. எப்படின்னா சோறு என்னால அரவி சாப்பிட முடியாது, இவன் தோ பாரிஷ் கூட அரவி சாப்பிட முடியாது. பசி எடுக்கும் ஆனா வந்து அரவி சாப்பிட முடியாது. அப்புறம் ரொம்ப வீக் ஆகிட்டேன், ரொம்ப கையெல்லாம் அப்படி கை காலம் அப்படி சின்ன ஆகி அப்படி கையெல்லாம் ஸ்டீஃப் ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டேன். அப்புறம் வந்து படுத்தாக்கா தூக்கமே வராது, அரவி தூக்கம் வராது. அப்புறம் திடீர்னு வந்து முதுகுல வந்து அப்படியே மறுத்து போகிற மாதிரி ஒரு மாதிரியான நம்னஸ் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து ஹஸ்பண்டோட தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் வந்து பாஸ்டர் அரசு வந்து சொன்னாங்க சர்ச்சுக்கு நான் ஜஸ்ட் வந்தேன். ஏன் எங்க ஹஸ்பண்ட் வந்தாருனாக்கா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து டெலிவரிஸ் நடக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா நான் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி வந்து சும்மா ப்ரே பண்ணுவோம் அப்படின்ட்டு ப்ரே பண்ண அந்த அன்னைக்கு ஈசா பண்ணி தொட்டு சுகமாக்குறாரு. அப்புறம் அந்த பாஸ்டர்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்க போது அவர் வந்து ஒரு மினரல் வாட்டர்ல ஒரு தண்ணி கொடுத்தாங்க. அந்த தண்ணி வந்து நீங்க குடிங்க, ரிஃபில் பண்ணிட்டு இருங்க, அந்த நெக்ஸ்ட் வெனஸ்டே நீங்க வரும்போது எப்படி இருக்குன்னு சொல்ல சொன்னாரு. நான் வந்து அந்த தண்ணி குடிக்கும் போது ஏசாப்போட ரத்த மாதிரி டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. ஒவ்வொரு தண்ணி குடிக்கும் போது அப்படியே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னால சாப்பிட ஆரம்பிச்சேன். எங்க என்னாலதான் சாப்பிட முடியாது. எங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, அந்த தண்ணியில வந்து எனக்கு கறி ஆக்கி கொடுத்தாங்க. அந்த கறி அது சாடின் கறி ஃபுல்லா ஒரு ரைஸ் பிளேட் அப்படி என்னால சாப்பிட முடிஞ்சு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னால சாப்பிட முடிஞ்சு. அப்புறம் வந்து இப்ப இருக்க நான் வந்து நல்லா நிம்மதியா தூங்குறேன். பாஸ்டர் சொன்ன ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு என்ன இருந்துச்சுனாக்கா ஆக்சுவலி எனக்கிட்ட வந்து சர்பத்தின் ஆவி இருந்துச்சான். இன்னொன்னு என்ன இருந்துச்சுனாக்கா என்னால அறவே ப்ரே பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா ரொம்ப என்னால பைபிள் திறந்தாக்கா அப்படியே பிளர் பிளரா இருக்கும். இந்த ஒரு ஒவ்வொரு வேர்ட்ஸும் கண்ணுக்கு தெரிய தெரியாது. அறவி எப்ப வந்து நான் கொஞ்ச கொஞ்சமா தண்ணி குடிச்சு ப்ரே பண்ணேன், போராடி ப்ரே பண்ணேன். இப்போ என்னால நல்லா ப்ரே பண்ண முடியுது, சாப்பிட முடியுது, தூங்க முடியுது.